முழுவதுமாக பாடுபட்டு உழைக்க திரும்பிய அந்த சகோதரர்களை பார்க்க சொல்லுகிற பொழுது பேரும் ஆண்டவுடைய வார்த்தையை அப்படியே கேட்டு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மழைகளை போடுகிற பொழுது அங்கே அவர்கள் மலைகளுக்கிடையே பெரிய மீன்பாடுகளை கண்டதாக லட்சியமாசன் கடவுளுக்கு உணர்ந்தது எது என்பதை நாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிவதை தவிர ஒன்றும் இல்லை என்பதை தான் விமினி முழுவதுமாக நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நமக்கு உகந்தது அல்ல, இந்த சமூகத்திற்கு உகந்தது அல்ல, உலகத்திற்கு உகந்தது அல்ல, ஆனால் கடவுளுக்கு உகந்ததை மட்டுமே நாம் இப்பொழுது செய்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் அடைகிற உயர்வு என்பது மேலானது, அது சிறந்த ஆசீர்வாதமாக அமையும். இந்த சிந்தனையை உள்ளத்தில் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்தவற்றையே நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி அவற்றையே நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து ஆண்டவர் தருகிற மேலான உயர்வை ஆசியை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலை வழியாக நம்பிக்கையோடு நாம் ஜெபித்து ஏற்றெடுப்போம். இந்த திருப்பலையில் விக்டர் பிவிலா திருமண நன்றி திருப்பலையாகவும் நல்ல திருமண சுரத்திற்காகவும் தொழில் பயிற்சி மேலாசனையும் ஞானம் அறிவு சிறந்த விளங்கும் திருப்பணியிலும் குருசம்பான் மாணிக்கம் சிறுமை மாணிக்கம் அற்புதம் தமிழகம் பெரிய சாமி மரிய தனிஷ்கான் மாதவியாக டாக்டர் ராஜமர்கள் குடும்பத்தை தெரிவிச்சிருந்தாலும் மகளுக்கு நன்றியாக குடும்பத்தில் அனைவரும் நல்ல நிலத்தோடு வாழ குடும்ப தலைவர்கள் குடும்பத்தில் மறித்த எல்லா
கடவுளே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனை ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுலின் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 9 தொடங்கி 14 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நான் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களால் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயந்தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமானால் தம் ஆட்சி மீது ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சு பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர்களோடு இருப்பாராக.
சென்று மாணவர்களின்